என்னது களக்காட்டில் பேயா? ஆமாங்க, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டுக்கு நம்ம களக்காடு பழைய பஞ்சாயத்துக்கிட்ட போகும்போது ஒரே விசித்திரமான வாசம். நாங்கள் எல்லோரும் பயந்துடுச்சு, குடுகுறோம் வீட்டுக்கு ஓடி வந்துட்டோம். சரி, அடுத்த நாள் என்ன தான் இருக்குன்னு சொல்லி போய் பார்க்கலாம்னு சொல்லி பசங்களோடு போய் பார்த்தா அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்து பேர் வந்து பேய் மரமாக. பக்கத்தில் உள்ளவங்களையும் கேட்டாலும் அவங்களும் பேய் மரம் தான் சொன்னாங்க. நைட் ஆனால் அதுக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அப்படி என்ன தான் இந்த மரத்தில் இருக்குன்னு சொல்லி அந்த மரத்தை பற்றி விசாரித்து பார்த்தா இந்த மரத்தோட ஒரிஜினல் பேர் வந்து ஏலிலம்பாளை. ஆனால் இது உண்மையாகவே பேய் மரம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இது பக்கத்தில் வந்தாலே விசித்திரமான ஒரு வாசம் எப்பவும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். இது மேற்கு தொடர்ச்சி மலையில் மட்டும்தான் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மரம். இது மலைவாழ் மக்கள் வந்து இந்த மரத்தை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க. ஸோ அதனால தான் இதுக்கு பேய் மரம்னு பேர் வந்துச்சு. நாங்களும் அந்த மரத்தோட பூவை எடுத்து பார்த்தோம், சரியான வாசம். இந்த மரத்தில் தான் அந்த காலத்தில் மலேரியாவை வந்து கட்டுப்படுத்துறதுக்கான மருந்து எடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியில் ஒரு மெயின் மேட்டர் என்னென்னா, நம்ம ஸ்கூல் படித்த பிளாக் போர்டு தயாரிக்க இந்த மரத்தை தான் யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த மரத்தை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயம் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.